ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே வந்துட்டு என்ன டாபிக் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு வச்சுங்கன்னா, நம்ம யூஸ்வலாக வந்து நம்ம நியூஸ் லைனில் வந்து எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருப்போம், பிளாக் பாக்ஸ், அதாவது இந்த கருப்பு பெட்டின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ளைட்லலாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம யூஸ்வலாக கேள்விப்பட்டிருப்போம். ஸோ வந்து நீங்கள் டாப்பிக்கில் வந்து அதை பார்த்து பார்க்கணும், பிளாக் பாக்ஸ்னால் என்ன, ஸோ வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ ஃபுல்லாக பண்ணுவோம். ஸோ அந்த பிளாக் பாக்ஸ் முன்னாடி வந்து ஒரு குட்டி கதை, ஓகேவா? அது ஏன் வந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு இதுதான் வந்து கதை, ஓகேவா? ஸோ அப்புறம் 1950ஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆஸ்திரேலியாவில் வந்துட்டு ஒரு பையன் குட்டி பையன் கொஞ்சம் வந்து ஒரு பெரிய ஆளான மாதிரி, ஓகேவா? ஸோ வந்துட்டு அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மெல்பர்னில் இருக்கிற இந்த ஏர்கிராஃப்ட் அசோசியேஷனில் போயிட்டு ஒரு டாக்குமெண்ட் அந்த மாதிரி சப்மிட் பண்ணுறேன். என்னென்னா, இப்போ வந்துட்டு இந்த ஃப்ளைட்லலாம் வந்துட்டு அதுக்கு முன்னாடி, அதாவது அந்த பையன் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஃப்ளைட்லலாம் வந்து இந்த பிளாக் பாக்ஸ் கிடையாது, ஓகேவா? ஸோ அவன் சப்மிட் பண்ணுறது என்னென்னா, இந்த பிளாக் பாக்ஸ்னு சொல்லலை, அவன் வந்துட்டு ஏதோ ஒரு டிவைஸ் வைக்கணும், அது வந்துட்டு இந்த ஃப்ளைட்டில் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அதை வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். ஏன்னா வந்து ஃப்ளைட்டில் வந்து ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவேன். அவன் ஏன் சொல்கிறான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது ஒரு 20 இயர்ஸ் ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க அப்பா வந்துட்டு இதேமாதிரி தான் வந்து ஃப்ளைட்டில் கிராஷில் வந்துட்டு இறந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடக்குது, எது பற்றியுமே வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிய மாட்டேங்குது, எதனால் நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடக்குது காணாமல் போகுது, பட் வந்து எப்படி காணாமல் போகுது, என்ன ரீசன்னால் காணாமல் போகுது, என்ன ரீசன்னால் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு தெரியாமல். ஸோ வந்துட்டு அவன் வந்துட்டு யோசிச்சுட்டு தான் வந்துட்டு 1950ஸில் வந்துட்டு இந்த மாதிரி போய் சொல்லவும், அந்த ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்போதே வந்து அது கண்டுக்கவே இல்லை, ஒரு 5 இயர்ஸ் கண்டுக்கவே இல்லை. தென் வந்து பொறுமையாக வந்துட்டு அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே நடந்திருக்கு. ஸோ இதை வந்து எடுத்து ஒரு ஸ்டெப்பாக வந்து நம்ம வந்து இது பண்ணலாம் சொல்லிட்டு ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஏர்கிராஃப்டில் வந்து பிளாக் பாக்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று வைக்கிறாங்க. அதாவது பிளாக் பாக்ஸ்னால் அதில் வந்து பெருசாக இல்லை, அந்த அது ஏன் பிளாக் பாக்ஸ்னு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதோட கலர் பிளாக்ல இருக்குமான் பார்த்தா கிடையாது, அதோட கலர் வந்து ஆரஞ்சு, அதுக்கப்புறம் வந்து ஒயிட்டில் வந்துட்டு ஒரு கோடு போட்டுருவோம், ஓகேவா? ஸோ ஏன் வந்து பிளாக் பாக்ஸ்னு வந்துச்சுன்னா, அது வந்துட்டு என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா, முன்னாடி வந்து இருக்க அந்த பாக்ஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, உள்ளே வந்து கருப்பு கலர் வந்து பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க, ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து பிளாக் பாக்ஸ்னு சொன்னாங்க. இன்ஷியலாக வந்துட்டு அது வந்து மெட்டலாக வந்துட்டு எப்படின்னா வந்து இப்போலாம் வந்து நம்ம எப்படி வந்துட்டு மெமரி கார்டு யூஸ் பண்ணுறோம், தென் வந்துட்டு பென்ட்ரைவ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறோம். இப்போ அதுவே வந்து முன்னாடி நம்ம முன்னாடி காலத்தில் எப்படி பென்ட்ரைவ்க்கு மெமரி கார்டுக்கு முன்னாடி எது சிடி இருந்துச்சு, சிடிக்கு முன்னாடி எது இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நம்ம இந்த ஃப்ளாப்பி டிஸ்க்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டீல் மாதிரி இருக்கும், அதில் வந்து டேட்டாவெலாம் எழுதிக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு ஒரு ஸ்டீல் ஆல வந்துட்டு ஸ்டீல்னு இல்லை, ஸ்டீல் அலுமினியம் நிக்கல் இந்த மாதிரி வந்துட்டு நிறையா காம்பவுண்டான வந்துட்டு ஒரு இது மேக்கப் பண்ணியிருந்தாங்க, அது வந்துட்டு உள்ளே வந்து ரோல் மாதிரி சுற்றி வச்சுருந்தாங்க, அதில் வந்து டேட்டா ரெக்கார்டாக இருந்துச்சு, ஓகேவா? அப்போ தான் ஃபஸ்ட்டு அந்த ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க, ஓகேவா? இந்த இனிமேல் வந்துட்டு எல்லா இதுலேயும் வந்துட்டு இருக்கணும், இந்த மாதிரி வந்துட்டு ஒரு டிவைஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். தென் அதுக்கு வந்து யூஎஸ்ஏ யூகேன்னு சொல்லிட்டு த்ரூ அவுட் த வேர்ல்டு வந்து எல்லா ஜெட்லேயும் எல்லா ஃப்ளைட்லேயும் இதுலேயுமே வந்து இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க, ஓகேவா? ஸோ அப்போ அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுற டைம் வந்து இந்த மாதிரி இருந்துச்சு. அதுவே வந்து இப்போ எடுத்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ சாலிட் ஸ்டேட் ட்ரைவ்னு சொல்லிட்டு நம்ம இப்போ லேப்டாப்லலாம் வந்து எப்படி ஹார்ட் டிஸ்க்லாம் வருதுல்லாம், ஸோ அந்த மாதிரி வந்து லேப்டாப்பில் சாலிட் ஸ்டேட் ட்ரைவ்னு சொல்லணும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்துச்சு, ஓகேவா? ஸோ அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு இது வந்து இருக்கும், ரெண்டு டிவைஸ் இருக்கும், அது வந்துட்டு சும்மா வந்து ரெக்கார்ட் பண்ணுறது, ஓகேவா? ரெண்டு டிவைஸ் வந்து டிஜிட்டலாக ரெக்கார்ட் பண்ணுறது இருக்குது, தென் வந்து அது ஒரு பேட்டரியால் வந்து கனெக்ட் பண்ணிப்பாங்க, ஓகேவா? ஸோ அந்த ரெண்டு டிவைஸ் என்ன டிவைஸ்னு பார்த்தீங்கன்னு நம்ம பைலட்டில் இருக்கிறாங்களா, பைலட் வந்து முன்னாடி வந்து காக்பீட்டில் அந்த டிரைவர் சீட், நம்ம சிம்பிளான டிரைவர் சீட் சரிங்களா, ஓகேவா? அது காக்பீட்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்துட்டு அவங்க வந்து என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெக்கார்ட் ஆகும், ஓகேவா? அதாவது கடைசி 2 ஹவர்ஸ் வந்து என்ன பேசுனாங்க மட்டும்தான் வந்து ரெக்கார்ட் ஆகும், ஓகேவா? ஒரு டிவைஸில், ஓகேவா? அந்த காக்பீட்டில் அவங்க என்ன பேசுகிறாங்க, இன்ஜினில் வந்து பேசுகிறது, ஏர்போர்ட் கம்யூனிகேஷன் பண்ணுறாங்க, எல்லாமே வந்து ரெக்கார்ட் ஆகும், ஓகேவா? தென் வந்து இன்னொன்று இது என்ன பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்த ஃப்ளைட்டை பற்றி எல்லா டீடைல்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகுது, ஃப்ளைட் வந்து என்ன ஸ்பீடில் மூவ் ஆகுது, எவ்வளோ ஹைட்டில் போயிட்டுருக்கு, அவுட் சைட் ப்ரெஷர் ஒன்று, இன்சைட் ப்ரெஷர் ஒன்று, எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது, எல்லாம் ஃப்ளைட்டை பற்றி இருக்கிற அதில் உள்ள என்னென்னலாம் எவ்வளோ ஏசி எல்லாமே வந்து ரெக்கார்ட் ஆகிட்டுருவோம். இதோட டைம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, கிட்டத்தட்ட 24-25 hours வந்து இருக்கும், ஓகேவா? அதாவது இந்த ஃப்ளைட் பற்றி டீட்டெயில்ஸ் வந்து 24-25 hours வந்து ரெக்கார்ட் ஆகுது. அதே வந்து காக்பீட்டில் அந்த பைலட் பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் கம்யூனிகேட் பண்ணாங்களா, ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க 2 hours தான் வந்துட்டு கடைசி ரெக்கார்டாக வந்து பார்க்க முடியும், ஓகேவா? கடைசி 2 மணி நேரம் வந்து என்ன ரெக்கார்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம், ஓகேவா? இது வந்து முன்னாடி இருந்தது, அதாவது முன்னாடி இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கிறது இந்த மாதிரி இருக்குது, அதுவே வந்து முன்னாடி காலத்தில் இருந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு 1/2 hour ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி தான் இருந்துச்சுக்கலாம். ஸோ இது நான் வந்து நான் சொன்ன மாதிரி வந்துட்டு
ஒரு பேட்ரியோட வந்து கனெக்ட் பண்ணி இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த பாக்ஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, ஆரஞ்சு கலர் தென் வந்துட்டு ஒரு ஒயிட் கலரில் வந்து ரெண்டு கோடு அந்த மாதிரி தான் போட்டுப்பாங்க. ஏன் வந்து ஆரஞ்சு கலர்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, யூஸ்வலாக வந்துட்டு நம்மளுக்கு ஏதாச்சும் இந்த ஒரு ஆக்சிடென்ட் ஆனாலுமே இல்லை ஆக்சிடென்ட்னு கிடையாது, காமனாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கான்ட்ராஸ்ட் கலர், அதாவது இந்த ரெட்டுனா வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு வந்து ஈஸியாக தெரியும், ஆரஞ்சுன்னு வச்சுக்கோங்க ரொம்ப அந்த இது தெரியும்ல. அதே மாதிரி அந்த ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஏதாச்சும் லைட் படிச்சுன்னா அந்த இடத்துல இதாண்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இது ஃப்ளைட்டில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃப்ளைட்டில் பின்னாடி இருக்கும். ஓகேவா? அதாவது இருக்கிற எல்லா சீட்டுக்கும் பின்னாடி வந்துட்டு ஒரு இடம் இருக்கும், அங்கே தான் வந்துட்டு வச்சுருப்பாங்க. இது ஏன் வந்துட்டு அங்கே வச்சுருக்காங்கன்னா சிம்பிள் ரீசன், ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் வந்து சேஃப்டி, இதை முன்னாடி வந்துட்டு என்ன வேணால் நடக்கலாம், அது என்ன சைலண்டாக வந்துட்டு பின்னாடி வந்து இதாகணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து இது வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து நிறைய ரீசன் வந்து அது ஒபே பண்ணுறதுனால தான் வந்துட்டு அதை வந்து பின்னாடி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இந்த பிளாக் பாக்ஸ் வந்து நீங்கள் ஃப்ளைட்டுக்கு இது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு வெடிச்சிருச்சு, ஏன் வந்து அது வெடிக்காதா அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பாக்ஸ் வந்து நார்மல் பாக்ஸ் தான், பட் வந்துட்டு உள்ளே இருக்க அந்த டிவைஸ் சுற்றி இருக்கிறத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப வந்து ஹார்ட் ஹெவி இதாக வந்து பண்ணிடுவாங்கவா. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, பூமியில் வந்து நம்மளுக்கு கிராவிட்டி ஃபோர்ஸ், அதாவது நம்ம அப்படி தூக்கி போட்டோம்னு வச்சுக்கோங்க எதனால வந்து கீழே விழுதுல, ஸோ அதோட வந்து 3000 மடங்கு. ஓகேவா? 3000 மடங்கு நம்ம அந்த ஃபோர்ஸ் கொடுத்தாலுமே அதனால் வந்து தாங்க முடியும் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. தென் வந்துட்டு நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து 1000 டிகிரி செல்சியஸுக்கு வந்து 1 ஹவர் ஹீட் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு அது வந்து மெல்ட் ஆகிறக்கே ஸ்டார்ட் ஆகும் அந்த மாதிரி இருக்குது. தென் வந்து ப்ரெஷர் இந்த மாதிரி வந்து எவ்வளோ கொடுத்தாலுமே வந்து தாங்குற மாதிரி, அதாவது வந்து ப்ரெசண்ட்டில் வந்துட்டு நம்ம கரண்ட் வேர்ல்டில் இருக்கிறதுல வந்துட்டு எந்த ஆக்சிடெண்ட் ஆனாலுமே வந்துட்டு எவ்வளோ ஹீட் சப்ளை பண்ணாலுமே வந்துட்டு தாங்குற மாதிரி தான் வந்து அது உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது வந்துட்டு இந்த டிவைஸ் வந்துட்டு சுற்றி வந்து அதில் இருக்கும். அதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இப்போ எங்கேயாச்சும் ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடந்தாலுமே இல்லை வந்துட்டு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் காணாமலாக போனாலுமே அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, யூஸ்வலாக வந்துட்டு இந்த பிளாக் பாக்ஸ் வந்து பிக்சர் மாதிரி இருக்கும், அது வந்து அங்கே வச்சுக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அதை வந்துட்டு எதையும் பண்ணிடாது, போலீஸ்கிட்ட கொடுக்கணும். ஏன்னா வந்து நம்ம மக்களுக்கு வந்து அது காமனாக வந்து தெரியும். இப்போ ஸோ இந்த மாதிரிலாம் வச்சுட்டு இது பண்ணுவாங்க, அதில் வந்து தான். தென் வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஃப்ளைட் வந்துட்டு எங்கே வந்து கடலுக்குள்ளே வந்து காணாமலம் போயிருது. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு காணாமலம் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் பாக்ஸ் வந்துட்டு உள்ளே இருக்க பவர் சப்ளையோட வந்து கான்டாக்டில் வந்துடும். ஓகேவா? ஸோ வந்து அந்த பேட்ரி வந்துட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு 30 டேஸ் வரைக்கும் வரும். ஓகேவா? ஸோ அந்த பேட்ரியிலோட கனெக்ட் ஆகிருக்கலாம். ஸோ அந்த டிவைஸ் வந்துட்டு அந்த பிளாக் பாக்ஸ் வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் வந்துட்டு ஒரு சிக்னல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது வந்துச்சுன்னா வெளியில் நான் வந்து இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு நிறையா ரேடியோ வேஸ் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இது ஒரு சிக்னல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 4 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணும். ஓகேவா? 4 கிலோமீட்டர் நம்ம கடல் நடுக்கடல் எங்கேயாச்சும் வந்து பெரிய அட்லாண்டிக் ஓஷன் பசிபிக் ஓஷன் அந்த மாதிரி விழுந்துருச்சுன்னா கூட கிட்டத்தட்ட வந்து 4 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த சிக்னல் வரும். ஓகேவா? அதை வச்சு தான் வந்து கண்டுபிடிப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுவும் இல்லாமல் வந்துட்டு இதில் வந்து ஒரு லைட் அந்த மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் அந்த லைட் எடுத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா சும்மா வந்துட்டு ஒரு பிளிங்க் ஆகி ஏரியா, அதாவது 1 செகண்டுக்கு வந்து 1 டைம் அந்த மாதிரி வந்து அந்த பேட்டரி இருக்கிற வரைக்கும் இருக்கும், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30 நாள் வரைக்கும் இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து பிளாக் பாக்ஸ், அதாவது பிளாக் கலர் இருக்காது ஆரஞ்சு கலரில் தான் இருக்குது, அது வந்து நான் தெரிஞ்சுக்கலாம். இதோட முக்கியமான என்ன பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 2009 பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் ஃப்ரான்ஸோட ஃப்ளைட் வந்து காணாமலாம் போட்டு அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 பேருக்கு மேலே இருந்தாங்க, பட் அது வந்து அட்லாண்டிக் ஓஷனில் விழுந்துச்சு. விழுந்து 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து அதோடய பிளாக் பாக்ஸே வந்து எடுக்க முடிஞ்சது. ஓகேவா? 2 இயர்ஸ் வரைக்கும் அது ஒர்க் ஆச்சா பார்த்தோன்னா வந்து, பட் வந்து 2 இயர்ஸ் கழிச்சு தான் வந்து இதுதான் வந்துட்டு ஒரு யோசிச்சு பாருங்களேன். இப்போ அதில் வந்துட்டு 200 பேருக்கு மேலே போனாங்க, கிட்டத்தட்ட வந்து 50 பாடி மட்டும்தான் வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு அந்த 2 இயர்ஸ் கழிச்சு. அதுக்கப்புறம் வந்து பிளாக் பாக்ஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ வந்து இது வந்து ரொம்ப வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ஆக்சிடென்ட். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து இது சும்மா இதை பற்றி சும்மா சொல்லணும்னு தான் வந்துட்டு இந்த முக்கியமானதாக வந்து நான் பார்த்தல வந்து இந்த ஆக்சிடெண்ட் வந்து கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு அதனால தான் சொன்னேன். ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து நீங்கள் எதாவது சொல்லணும்னு சொல்லி இல்லை நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலே ஏதாவது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ வந்துட்டு பிளாக் பாக்ஸ் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட பார்க்கலாம். பை பை.